கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆலயத்தில் நுழையும் பொழுது என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த நான்கு வார்த்தைகள் நுழையும் பொழுதே நான் தயாரித்து கொண்டு வந்த மறையுரை வேறு. ஆனால் அதை பார்த்த உடனே உனக்காக அன்று உனக்காக இன்று என்று கண்ணிலே பளிச்சின்னு படும்படியாக சிவப்பு நிறத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது எத்தனை நாளைக்கு முன்னால் எழுதியதோ தெரியாது, அல்லது இன்று தான் எழுதினார்களா என்று எனக்கு தெரியாது. பங்கு தந்தைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் உனக்காக அன்று உனக்காக இன்று, இன்றைய திருப்பலியின் தொடக்க உரையிலே தந்தை அவர்கள் உனக்காக அன்று என்ன இருந்தது, எவ்வாறு பொங்கல் விழா இருந்தது, அதை அடிப்படையாக அதனுடைய உள்கட்டமைப்பு அத்தனையும் சுருக்கமாக, இரத்தன சுருக்கமாக, ஆளு வேலும் பல்லுக்கு உறுதி, நாலு ரெண்டு சொல்லுக்கு உறுதி என்ற நிலையிலே தந்தை சொன்னார்கள். அதை விடுத்து நான் ஒன்று சொல்லுவதற்கு இல்லை. உனக்காக அன்று நாம் ஜாதி மதம் அத்தனையும் கடந்தவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் மத்தியிலே ஜாதி மத இன வேறுபாடு கிடையாது. தமிழன் என்றால் தமிழன், ஒரே சொல். அதை குறித்து காட்டுவதற்கோ என்னமோ, நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே உள்ள துறவர சபைகள் அத்தனையும் நாங்கள் ஒன்றுதான், கிறிஸ்துவை மையமாக கொண்ட தமிழர்கள்தான் என்று சுட்டி காட்டுகிறோம். அதே போன்று இங்கே இருக்கின்ற துறவிகளும் சரி, பொதுநிலையினரும் சரி, இங்கே பார்க்கின்றவனே சிறுவர்கள் சிறுமியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து யார் என்று கேட்டால், தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று சொல்லடா என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. ஆகவே இது ஒரு தமிழர் திருநாள், இனிக்கும் திருநாள், பொங்கல் திருநாள், மகிழ்ச்சி நிறைந்த திருநாள்தான். அதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நமது பங்கு தந்தை விரும்பினார் போலும். ஆகவே என்னை அழைத்தார். நான் இந்த பங்கிற்கு வந்து ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் இருக்கும் நினைக்கின்றேன், ஏதோ ஒரு திருநாளுக்கோ மறையுரைக்கோ. அதுவும் இல்லாமல் தந்தை அவர்கள் சொன்னது போல ஆசானும் மாணவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, மங்களகரமான நிகழ்ச்சி, இனிக்கும் பொங்கல் நிகழ்ச்சி, இதில் பங்கெடுப்பதிலே பெருமை. உனக்காக நான் செல்வோம். நாம் தமிழர்கள் நேற்று போகி பண்டிகை கொண்டாடினோம். அந்த போகி பண்டிகை என்னவென்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நமது மூதாதையர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அந்த போகி பண்டிகை எவ்வாறு வந்தது என்றால் அதற்கே ஒரு வரலாறு உண்டு என்று சொல்லுவார்கள். இது பொங்கலுக்கு முன்னால் தலை நாள். அந்த தலை நாள் என்றாலே இன்று போகி என்பவள் தலை. எதற்கு? பொங்கல் திருநாளுக்கு முதல் நாள். அந்த நாளில் பழையன கழிதலும் புதியன புதியலும் தந்தை அவர்களோடு குறிப்பிட்டார்கள். அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் உள்ளே வர வேண்டும். அவ்வாறு அந்த பழையன கழிய வேண்டுமென்றால் இந்த போகி பண்டிகையானது நேற்றோடு முடிந்துவிட்டது, இன்று புதிய நாள் புதிய ஆண்டு தமிழர்களுக்கு தோன்றுகிறது. அருமையான
நிகழ்ச்சி. ஆகவே தை பொங்கல் தமிழரின் புனித நாள், புதிய நாள், புத்தாண்டு பிறப்பு விழா, அதை கொண்டாடத்தான் நாம் கூடியிருக்கிறோம். இந்த போகி என்பவன் இந்திரன், அவன் மேகங்களை இயக்கும் இறைவன். ஆகவே மேகங்களை இயக்கும் இறைவனுக்கு ஒரு விழா கொண்டாட வேண்டும் என்று நினைத்து அந்த இந்திரன் விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த இந்திரன் விழாவை மேகங்களுக்கு தலைவனாக இந்திரனை கொண்டாடும் பொழுது அந்த மேகம் மழையாக பொழிகிறது. அந்த மழையாக பொழியும் பொழுது இங்கே மன்னகம் மகிழ்ச்சி இருக்கிறது, குளிர்ந்து போகிறது, பண்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் நினைத்து பார்த்து தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம், மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான், மழை பொழிகிறது, அவன் பயிரிடுகிறான், பயிரிடலினுடைய கனியை கொண்டு வருகிறான், காணிக்கையாக்குகிறான், பலி செலுத்துகிறான். இதையெல்லாம் நினைத்துத்தான் அவன் பொங்கல் விழா. அவன் தை மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். கடந்த 3-4 மாதங்களாக விதைத்ததனுடைய பலனை அறுவடை செய்கிறான். அறுவடை செய்து ஆண்டவனுக்கு படைத்து மகிழ்கின்றான். அதுதான் பொங்கல், அருமையான மகிழ்ச்சி. அந்த பொங்கலை கொண்டாடும் பொழுது வீடுகள் தோறும் கோலம், வீதிகள் தோறும் தோரணம், அதைத்தான் நாம் இங்கேயே பார்க்கிறோம். கோலமும் பார்க்கிறோம், தோரணங்களையும் பார்க்கிறோம். மகிழ்ச்சியை சுட்டி காட்ட அடையாளமாகத்தான் அது இருக்கிறது. ஆகவே இந்த மகிழ்ச்சியின் முதிர்ச்சியிலே, இந்த போகி பண்டிகையிலே வீடுகளையெல்லாம் அழுக்குகளெல்லாம் போக்கி வெள்ளையடித்து புது பொலிவோடு தென்பட வேண்டும் என்பதற்காக அலங்கரித்து இந்த முதல் நாளிலே பொங்கல் இடுகிறான். பால் பொங்குகிறது, பொங்கலோ பொங்கல் என்று மங்கையர் பாடி மகிழ்ந்து கூத்தாடுகிறார்கள். இது பொங்கல் விழா. தமிழன் சாதாரணப்பட்டவன் அல்ல. ஆகவே இந்த பொங்கலுக்கு காரணமானது என்ன? தொடக்கத்திலே தந்தை அவர்களோடு குறிப்பிட்டார்கள், அவனுக்கு இன்று போல் இயந்திரங்கள் இல்லை, நிலத்தை பண்படுத்த உழுக ஆடு மாடுகள் தேவை, அவனுக்கு உணவுக்கு பசுமாடு தேவை, பால் தேவை, வெண்ணெய் தேவை, நெய் தேவை, அது உடலுக்கு வளர்ச்சியை கொடுப்பவை என்பதை எல்லாம் அறிந்தவன் இரண்டாவது நினைத்து பார்க்கிறான். அந்த மாடுகளெல்லாம் அவனுக்கு செல்வம். ஆகவே மாட்டு பொங்கல் என்று வைத்து, அன்றும் பொங்கலை வைத்து அந்த மாட்டிற்கு கொடுத்து மகிழ்கின்ற நிலை இருக்கிறதே, அதுதான் மாட்டு பொங்கல். ஆனால் இந்த மாட்டு பொங்கலிலே நாம் நினைவு கூறுவது சல்லிக்கட்டு. நேற்று News 7 என்ற தொலைக்காட்சியிலே சாயந்தரம் 6:30 மணிக்கு கதைகளின் கதை என்று ஒரு 1/2 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை தொகுத்து கொடுப்பார்கள். அதிலே இந்த சல்லிக்கட்டை பற்றி வரலாறு எல்லாம் சொன்னார்கள். அதில் பிடித்தது என்னவென்றால், காளைகளின் வீரத்தையோ காளையர்களின் தைரியத்தையோ அது எடுத்து காட்டுவதற்காக அமைக்கப்பட்ட சல்லிக்கட்டு அல்லது மஞ்சு விரட்டு கிடையாது. ஆனால் நம் முன்னோர் தமிழர்கள் அதை எதற்காக வைத்தார்கள் என்றால், அந்த காளைகளை விரட்டும் பொழுது காளையர்கள் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள், மனித உருவிலே தோன்றிய இளைஞர்கள் அதை பிடிக்க வரும் பொழுது அந்த மாடு குத்தி மோதி
மனிதனுடைய இரத்தம் பூமியிலே படும்பொழுது அந்த பூமி சாரமடைந்து மகிழ்ச்சி அடைந்து நிறைவான கனிகளை கொடுக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அப்பொழுதுதான் அந்த ஆண்டு முழுவதும் மழை பெய்யும், நிலம் செழிக்கும், நாம் வளமாக இருப்போம் என்பதை உணர்ந்து அந்த சல்லிக்கட்டை கொண்டாடுகிறோம் என்று விளக்கம் கொடுத்தார்கள். அருமையான விளக்கம். ஆகவே அது போகட்டும். மாட்டுப்பொங்கல் மூன்றாவது நாள் பார்த்தீர்கள் என்றால் மனிதனுக்கு ஆசை விடாது, தொடர்ந்து கொண்டாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணினான், காணும் பொங்கல் என்று அழைத்து அதை கொண்டாடினான். முதல் இரண்டு நாளிலே சைவ சாப்பாடு, சைவ பொங்கல்ல. ஆனால் இந்த காணும் பொங்கலிலே என்ன செய்கிறார், அந்த ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனையும் அடித்து சுற்றமும் சூழவும் உள்ள மக்கள் அத்தனை பேரையும் அழைத்து குடும்பத்தாரோடு இணைந்து அதை சுவைத்து ஆடி பாடி மகிழ்ந்து உல்லாசமாக பல இடங்களுக்கு சென்று வருவது இந்த காணும் பொங்கல். அருமையான நிகழ்ச்சி. அதை இன்று நகர்ப்புறங்களிலே நமக்கு தெரியாதுங்க, எத்தனை விவசாயிகள் இருக்கிறீர்கள் என்ற தந்தை அவர்கள் சொன்னார்கள், நம்மிலே இருக்கலாம் என்று இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சுற்றி நிலமாக இருந்தது அத்தனையும் வீடு வாசல்கள் ஆகிவிட்டது, நிறுவனங்கள் ஆகிவிட்டன. ஆகவே அதனுடைய அருமை தெரியாது. ஆகவே நாம் என்ன செய்கிறோம், இதுகளையெல்லாம் விட்டு இந்த நிலப்பகுதிக்கு போக வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள். கொஞ்சம் தாண்டினோம் என்றால் காவேரி நிலப்படுகையை பார்க்கலாம், நிலப்பரப்பு தான். ஆகவே அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது என்பதற்காக முக்கொம்புக்கு அங்கே இங்கே போகிறோம், கல்லணைக்கு போகிறோம், வரவேற்கத்தக்கது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இதோடு பொங்கல் முடிந்து விட்டதா, இந்த மகிழ்ச்சி நிறைவடைந்து விட்டதா? நமது வாழ்க்கையிலே என்றும் பொங்கலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்காக நான் அன்று, உனக்காக இன்று என்று நாம் பார்க்கும் பொழுது, உனக்காக அன்று சிலுவையிலே தொங்கக்கூடிய கிறிஸ்துவை பார்க்கிறோம். உனக்காக அவர் அன்று ஒரு காளை மாடு குத்துவது போல் மற்றவர்கள் குத்தி அவருடைய இரத்தம் பூமியிலே வடிந்தது. இந்த பூமியை புண்ணிய பூமியாக ஆக்கியது, பாவங்களை கழுவியது, நம் அத்தனை பேரும் அவருடைய செல்ல குழந்தைகளாக சீராட்டப்படும் குழந்தைகளாக மாற்றி அமைத்தது அவருடைய இரத்தம் சிந்தியதனுடைய விளைவு. அடுத்து இங்கே பார்த்தார் தன்னுடைய உயிரை மட்டுமா கொடுத்தார், இங்கே பார்க்கிறோம் உனக்காக இன்று. அந்த உனக்காக இன்றுளை பாருங்கள், கூர்ந்து பார்த்தீர்கள் என்றால் நம் கண்களிலே படக்கூடியது என் கண்ணிலே பட்டுச்சு. என்னுடைய கண்ணை மோசமான கண்ணு, ரெண்டு மூணு தடவை ஆப்ரேட் பண்ணது. அப்படி இருந்தும் பார்த்தேன் அங்கே திராட்சை கனி ஒரு கொத்து தொங்குகிறது. அடுத்து கோதுமை கதிர், உணவு. அந்த உணவுக்குக்காகத்தானே எஞ்சான் உடம்புக்கு உணவே பிரதானம் என்று சொன்னானே தமிழன். அந்த உணவு நானே உலகின் ஒளி என்று சொன்னவே, இதை என் உணவாக எடுத்து உண்ணுங்கள், உனக்காக கொடுக்கப்பட என் சதை என்று சொல்லுகிறாரே இயேசு. உணவு அதுதான் இனிக்கும் பொங்கல். நமக்கு என்றும் கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொங்கல் உணவு, இனிக்கும் உணவு, சத்தான உணவு, ஆன்மீகத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய உணவு, அது உடலுக்கும் மருந்தாக மாறுகிறது என்பதை நாம் அறிவோமா? ஒவ்வொரு நாள் பலியிலே பங்கெடுக்கிறீர்கள் என்றால் இது பொங்கல் திருப்பலிதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல், இனிக்கும் பொங்கல், வாங்கி சாப்பிடுங்க.
தெம்பு அடைவீர்கள். இதை உண்பவர்கள் என்றும் சாகான் இயேசு சொல்லிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கருத்துக்களை உள்வாங்கி இந்த விழா எதற்கு எடுக்கிறோமோ அந்த விழாவானது நாம் தமிழன் என்பதை உணர்த்த வேண்டும். தமிழர் என்பது வெறும் அரசியலுக்காக அல்ல. ஆனால் இன்று அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் வாய்களையே அதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், பாடல்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள், ஆடி பாடி மகிழ்கின்றார்கள். ஆனால் இந்த பாரம்பரியம், நம் முன்னோர்கள் கொண்டு வந்த இந்த பழமையான நிகழ்ச்சிகளை நம்மிலே மீண்டும் மீண்டும் உயிர்க்க வேண்டும் என்பதற்காக கடந்த நாட்களிலே பள்ளிகளிலேயும் கல்லூரிகளிலேயும் என்ன செய்தார்கள்? தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்களே, எங்கும் பொங்கல் கொண்டாடினார்கள், ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். பழைய கலைகளை எல்லாம் அங்கே கொண்டு வந்து இதுதான் கோலாட்டம், இதுதான் உரியடி ஆட்டம், இதுதான் என்று பலவிதமான விளையாட்டுகளையும் அங்கே காட்டினார்கள். அதை வளர்க்க வேண்டும், அதுதான் நமது சொத்து. ஆகவே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், சான்று பகர முடியும், அதை நிலைத்து நின்று வழிகாட்ட முடியும். நாம் ஒவ்வொருவரும் குன்றின் மேல் வைத்த விளக்காக, உப்பின் பயனாக இருக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து இப்பணியிலே பங்கெடுத்து மகிழ்வோம். ஆமென்.